வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹாட்டான டாபிக்கை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ஒரு நட்சத்திர இயக்குனரும் இரண்டு நட்சத்திரங்களும் ஒன்றா இணைய போகிறதா இப்போ இந்த சினிமா வட்டாரத்தில் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அது என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த தகவலாம் பார்க்க போகிறோம். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் NTR இருவரும் இணைந்து நடிக்க உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்க எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் பட்டாளம் உள்ள இயக்குநர்களின் எண்ணிக்கை குறைவு. அந்த வரிசையில் இருப்பவர் வெற்றிமாறன். தனது தரமான படைப்புகள் ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டத்தை வைத்துள்ளார். தங்களின் ஃபேவரட் ஹீரோக்கள் இவருடன் ஒரு படமாவது இணைந்து பணியாற்ற வேண்டுமென பலரும் எதிர்பார்ப்பது வழக்கம். இந்நிலையில் வெற்றிமாறன் டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் படம் ஒன்று இயக்க உள்ளதாக இணையத்தில் தகவல் வெளியாகி தீயாய் பரவி வருகிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் கடைசியாக அசுரன் படம் வெளியானது. எப்போது ரசிகர்கள் விரும்பும் ஃபேவரட் காம்போவாக தனுஷ் வெற்றி இந்த படத்தில் இணைந்தது. அசுரன் படத்திற்கு கிடைத்த அமோக வரவேற்பை தொடர்ந்து விடுதலை படத்தை இயக்க ஆரம்பித்தார் வெற்றிமாறன். சூரி முன்னணி கதாபாத்திரத்திலும் விஜய் சேதுபதி முக்கியமான கதாபாத்திரத்திலும் நடிக்க இந்த படம் துவங்கியது. வெற்றிமாறன் இயக்கத்தில் அட்டக்கத்தி தினேஷ் நடித்து வெளியான விசாரணை படம் போலவே இந்த படத்தையும் வித்தியாசமாக இயக்கி வருகிறார் வெற்றிமாறன். எழுத்தாளர் ஜெயமோகனின் துணைவன் நாவலை அடிப்படையாக வைத்து இந்த படம் உருவாகியுள்ளது. எல்ரெட் குமார் தயாரிக்கும் இப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளது மிக ஒரு வரப்பிரசாதமாகும். விடுதலை படத்தின் இரண்டு பாகங்களின் படப்பிடிப்பும் நிறைவடைந்துள்ளது. இந்த படத்திற்கான ரிலீஸ் வேலைகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் வெற்றிமாறன் புதிய படம் ஒன்றை இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. தனுஷ் ஜூனியர் NTR இரண்டு பேரையும் வைத்து வெற்றிமாறன் படம் இயக்க இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த வருடம் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான RRR படத்தில் இவரின் நடிப்பு பலரின் பாராட்டுகளை குவித்தது. இந்நிலையில் NTR தனுஷ் இருவரையும் வைத்து வெற்றிமாறன் படம் இயக்க உள்ளதாக வெளியான தகவல் ரசிகர்கள் மத்தியில் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பை கிளப்பியது. இந்த செய்தி இணையத்தில் வைரலாகி வரும் நிலை இந்த தகவல் முழுக்க முழுக்க வதந்தி என சினிமா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் ரசிகர்கள் ஷாக்காகியுள்ளனர். விடுதலை படத்தினை தொடர்ந்து வெற்றிமாறன் வாடிவாசல் படத்தை இயக்க உள்ளார். சூர்யா நடிப்பில் கலைப்புலி தானு தயாரிப்பில் இந்த படம் உருவாக உள்ளது. இப்படத்திற்காக ரசிகர்கள் நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றனர். வெற்றிமாறனின் விடுதலை படம் வரும் 30ஆம் தேதி வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. என்னதான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தாலும் கற்பனை ஒருவேளை நிஜமானா ஒரு பேன் இந்தியா படமாக வந்ததுன்னா நினச்சி பாருங்கள் எப்படி இருக்க ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியுமே தமிழ் இண்டஸ்ட்ரியுமே கையொத்து நின்னாங்கன்னா எந்த மாதிரி இருக்காது. எப்பேற்பட்ட டைரக்டர்னு நினச்சி பாருங்கள். பல வெற்றி படங்கள் கொடுத்த வெற்றிமாறன் இதே ஒரு வெற்றி படமாக கொடுத்தாருன்னா இன்னும் பண்ணவே முடியாது. சக்க போட போடும் ரெண்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும். ஸோ வதந்தியாக வந்த இந்த செய்தி விரைவில் வந்து நிஜமாக உடைய எண்ணத்தோட இந்த செய்தியை வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் இவரோட படம் வெற்றியடைய நமது சேனல் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற எண்ணற்ற செய்திகளை காண உடனே நமது சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோட சேனலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்த்துட்டு வரேன். அதனால் இந்த சேனலில் ஏதாவது தவறுகள் அல்லது யாராவது ஒருத்தர் வந்து தவறாக சொல்லியிருந்தாவோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் யாரோட மனசையும் புண்படுத்தும்படி எதையுமே பேச கிடையாது. நானாக ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அதிலிருந்து கருத்துக்கள் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர்றேன். ஸோ இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நான் வந்து வரக்கூடிய அடுத்த என்னோடய வீடியோவில் வந்து அதை தவிர்த்துக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு முக்கியமான வீடியோவோட உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.